புதிய வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த 4 பேர் கொண்ட குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்றும் அதனை தடை செய்ய கோரியும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, ராஷ்டிரிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜா உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு மறு உத்தரவு வரும் வரை புதிய வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தது. விவகாரத்தில் தீர்வு காண விரும்பும் விவசாயிகள் இக்குழு முன்பு ஆஜராகி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இக்குழு தங்களது கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் என்றும் விவசாய பிரதிநிதிகளை தண்டிக்கும் அதிகாரமோ உத்தரவிடும் அதிகாரமோ இக்குழுவிற்கு இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விவசாய சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறித்து கவலை தெரிவித்த நீதிபதிகள் அதற்கு தீர்வு காண விரும்புவதாக தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.